وإلا الذكرى تنفع المؤمنين. قال النبي صلى الله عليه وسلم: حب الدنيا رئيس كل خطايا، أو كما قال صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கலிமா வேலை செய்து நடத்தும் இந்த உலகத்தினுடைய கவலையை எங்களுடைய
உன்னுடைய பெரிய கவலையாக ஆக்கிவிடாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்வார். உலக கவலையை விட மறு உலக கவலையை பற்றி கவலைப்பட வேண்டும். இதுல இந்த ஹதீஸ்ல இது துவா ஹதீஸ் ரெண்டுமே இதுல ரெண்டு அதுல பின்னணியில ஒண்ணு இருக்கு. இந்த உலக கவலையை எனக்கு பெரிய கவலையாக ஆக்கிவிடாதுன்னு அதை லேசாகுன்னு அர்த்தம். அதுவும் லேசாயிரும். நம்முடைய குறிக்கோள் மறுமையை பற்றியதாக இருக்க வேண்டும் என்ற நகர்வும் அந்த துவாவில் இருக்க வேண்டும். இவ்வளவு சித்திகள் எல்லாம் நிறைய விஷயங்கள் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த உலகத்திலே விட்டும் அவருடைய கவனத்தை திருப்பி மறுமையின் பக்கம் இழுத்து கொள்ளக்கூடியவர்களாகவே வருவார்கள். அதன் கூறப்பட்ட வசனமும் ஃபதக்கில் அவர்களுக்கு நினைவூட்டுங்கள், ஈமான் உள்ளவர்களுக்கு அது பயன் பெறும் என்று அல்லாஹ் தன் திருமறையை கூறுகின்றார். அதுதான் நம்ம என்ன செய்யறோம், நினைவூட்டுகின்றோம். நம்மளிடத்துல புதைந்து கிடக்குது ஈமான், இஸ்லாம் புதைந்து இருக்கிறது. அது முழு வீச்சோட வெளியே வரணும். கவலையோடு இருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய 400 ஒட்டகம் கலந்து போய்விட்டது. பெருமானாருக்கும் இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலான்னு கேட்டாங்க, ஏன் கவலையாக இருக்கின்றீர்கள், தக்பீர் தஹ்ரீமா தவறி விட்டதா என்று கேட்டாங்க. அவர்கள் தவறவிட்டார்கள். தவறுவிட்டு அவர்களுடைய அம்மா வந்து அந்த ரக்காத்துக்கு சேர்ந்துட்டாங்க. அந்த வாழ்க்கையிலேயே தவற விட்டது கிடையாதுனால ருக்குவில் அதிகமாக அல்லாஹ்வை புகழ்ந்தான். இந்த ரக்காத்தை கிடைச்சிடுச்சேன், முதல் ரக்காத்திலேயே கிடைச்சிடுச்சேன்னு சொல்லி அதிகமாக அல்லாஹ்வை புகழ்றான். தொழுகையில் ஷாஃபி மதுவின் படி அல்லாஹ்வுடைய புகழ் வார்த்தைகளை எல்லாம் நாம் கூறலாம், எவ்வளோ வேண்டுமானாலும் கூறலாம். சரி, அது ஃபிக்ருடைய விஷயம். இப்போ அதிகமாக போகின்றார்கள். இதுவரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா ருக்குன்களையும் நிமிரும் பொழுதும் ருக்குவுக்கு போகும்போதும் சஜ்தாவுக்கு போகும்போதும் அல்லாஹ் அக்பர் தான் சொல்லுங்க எழுந்திருப்பாங்க. சமயம் இருந்தாலும் இப்போ நம்பி தான் அப்போ கிடையாது. முதன் முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சமயம் அல்லாஹு லிமன் ஹமிதா. அதுக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ்வை யார் புகழ்ந்தீர்களோ அந்த புகழ்ச்சியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று அபூபக்கர் சித்திக் பின்னால் என்ன அல்லாஹ் புகழ்ந்ததை ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்குறான். அந்த புகழ்ச்சியை அல்லாஹ் நம்ம எதுக்கு சொல்ல வர்றோம், தக்பீ தரிமாவை தவற விட்டதே இல்லை, அதை விடவா இதுக்கு பெரிய கவலை என்று அவர்கள் அவர்களுக்கு உணர்த்துகின்றார்கள். அதுபோல யமனில் இருந்து துணிகள் உயரமான துணைகள் வரும். இந்த துணிகளை வாங்குறதுக்கு சஹாபிகள் போட்டி போட்டு கொண்டு ஓடுறாங்க. இது போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாகிரதி அல்லாஹ் தஆலாவுக்கு போரில் காயப்பட்டு வஃபாத் ஆகிட்டாங்க, ஷஹீதாகி அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. காயப்பட்டு கொஞ்ச நாள் இருந்து அவர்கள் வஃபாத் ஆகிட்டார்கள்னு சொன்னார்கள். சோனத்தில் சாகிரதி அல்லாஹ் தஆலாவுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கர்ச்சிக்கு இதைவிடமும் மேலானதுன்றார். இப்போ ஒவ்வொரு சமயத்திலையும் மறுமையை பற்றி உண்டான நினைவு, இந்த உலகம் நிச்சயமற்றது என்ற நினைவுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் அவர்களை உஷார்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏனென்றால் ஹுப்பு துன்யா ரஸுல்லு ஃபதாய், இந்த உலகத்தினுடைய மோகம்தான் எல்லா தவறுக்கும் தலையானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கார். இயேசுடைய ஆட்சி காலத்தில் அவர் கொடுக்கல அரசர் பல சாலிகர்களை எல்லாம் கொலை செய்திருக்கிறார். அவரை பற்றி உண்டான தீர்ப்பு அல்லாஹ்வுக்கும் அவருக்குமான உள்ளது. கொடுக்கோல் அரசர் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்போ அவர் சர்வாதிகாரம் தானே, அதனால ஹுத்பா அவருடைய பிரசங்கத்தை வெகு நேரமாக நின்றார். அவர் இஷ்டத்துக்கு போல உள்ள சட்டங்கள் எல்லாம் பேசுவோம், அரசியல் பேசுவோம், ரொம்ப நேரம் ஆகும். மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொழுகைக்கு மிகவும் தாமதம் ஆயிடுச்சு.
கணக்கு வழக்கில்லாம தாமதமாகின உடனே ஒரு சாலிகான ஆலயம் செஞ்சாரு, நேரம் உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காரு, நீங்க இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டீங்களேன்னு சொல்லிட்டாரு. பாரஸ் அச்சாஜனுடைய ஆட்கள் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான், அரெஸ்ட் பண்ணிட்டா முடிஞ்சது, மரண தண்டனை தான் அவர் தான். அவருடைய சரித்திரங்கள்ல அதுதான், அவருக்கு எதிராக யார் எதை பேசினாலும் மரண தண்டனை தான். எனவே குடும்பத்தார்கள்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, அச்சாஜிமனை யோசிக்கிட்ட அவருக்கு கொஞ்சம் பைத்தியம், அதனாலதான் இப்படி பேசிட்டாரு, எனவே நீங்க என்ன செய்யாது, அவருக்கு தண்டனை கொடுத்துறாதுன்னு சொன்னார். அச்சாஜிமனு யூசுப் சொன்னார், பைத்தியம் என்று அவர் சொல்லட்டும், நான் அதை ஏற்றுக்கொண்டேன். உடனே அவர்கிட்ட போய் சொந்தக்காரங்களாம் சொல்லி, இந்த மாதிரி நாங்கள் இவர்கிட்ட பேசிட்டோம், பைத்தியம்னு சொல்லி நடிச்சது பைத்தியம்னு சொல்லிடு என்று சொன்னவுடன் அவர் சொன்னார், அல்லா எனக்கு அந்த நோயை விட்டு எனக்கு ஆஃபியத்தை தந்திருக்கலாம். பைத்தியங்கிறது ஒரு நோய் தானே, அந்த நோயை விட்டு எனக்கு ஆஃபியத்தை தந்திருக்கும் போது அல்லா தராத ஒன்றை எனக்கு அவன் தந்தான்னு நான் எப்படி சொல்லுவேன், எனவே நான் சொல்ல மாட்டேன். உற்றர்கள் மூலமாக அஜாஜிபன் யூசுஃபுக்கு இந்த செய்தி போயிடுச்சு. அஜாஜிபன் யூசுஃப் அவரை வரவழைச்சார், வரவழைச்சு உண்மை எப்படி காப்பாற்றுது பாருங்க, தனக்கு மரணம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை நான் சத்தியம்தான் சொல்லுவேன்னு சொல்லலை, உனக்கு விடுதலை செய்யணும் அஜாஜிபன் யூசுஃப். உண்மைதான், அதுதான் ஹக்கு தான் அல்லா. ஏன் பொய் வந்து ஈமான திங்கும் என்றார்கள், பொய்க்கு ஆப்போசிட் என்னது பாத்தி, பொய்க்கு ஆப்போசிட் ஹக்கு, ஹக்குனா எது அல்லா தான். அப்ப அல்லாஹ் தான் காப்பாற்றுவாங்கிறதுக்கு மாற்றமாக நாம் இந்த உலகத்துல எதை நினைச்சு யார்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம பொய் சொன்னாலும், அது விளையாட்டுக்காக சொன்னாலும் கூட அது பாவமான காரியமாகத்தான் இருக்கின்றது என்பதை நினைவு கொள்ள வேண்டும். ஒரே வார்த்தை உடனே ஒரு உண்மையை சொல்லணும்னா அதில் ஆயுதாக இல்லைனாலும் வேற என்ன சொன்னாலும் அது தவறாக இருக்கலாம். மத்தியானம் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன்னு சொன்னால் சாப்பிடாமலே இருக்கலாம், மறந்து போயிருக்கும், மனிதன் மறதியாளன் தான். உடனே ஒரு உண்மையை என்ன சொல்ல முடியும், இல்லை ஆயுதாக இல்லைங்கிற உண்மை தான், அந்த உண்மையை தான் நாங்கள் சொல்ல போகிறோம். அப்போ இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன்னு செய்யாது, ஒரு நன்மை தீமையை அழிச்சிடும். உண்மையை சொல்ல சொல்ல நாம என்னென்ன பொய்யெல்லாம் இருக்கோ அந்த பொய் கூற அணிஞ்சிடும் வாழ்க்கையில் உள்ள, ஏன்னா இதை விட ஒரு உண்மை கிடையாது. அப்ப இந்த உண்மையை சொல்ல சொல்ல நம்முடைய பொய்க்கு அது கஃபாராவாக, குற்ற பரிகாரமாக இந்த லாயிலா நீங்கள்லாம் ஆகும். இதனுடைய சிறப்புகளை பற்றி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சஹாபி கேட்டாங்க, இஸ்லாமிய யுத்தத்தில் யுத்தம் புரியக்கூடியவர்களுடைய விடவுமா திக்ரு சிறந்தது என்று சொன்னோடனே பெருமானா சிறந்த ஆமா என்று சொன்னாங்க. அந்த திக்ரு வந்து வாழ்க்கையோடு இணைந்து இருக்கிறது, அதுதான் திக்ரு. நினைவு உள்ளத்தில் நினைவு கொள்றதான் அந்த திக்ரு, வாயால் சொல்றது கவுல், அதை ஊக்குவிக்கப்படுத்துறதுக்காக நம்ம இங்கே சொல்றோம். அன்றாடம் எல்லா நிலைகளிலையும் அந்த திக்ரை அல்லாவுடைய நினைவு நீங்காமல் இருக்க வேண்டும். புனிதமான மாதம் வரப்போகின்றது, நன்மையை சின்ன வார்த்தைகளில் நிறைய நன்மையாக அடையக்கூடிய ஏராளமானதை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கலாம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் சொன்னாங்க, ஒலி செய்து விட்டு ஆனா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒலி செய்துன்னு எப்பெல்லாம் சொல்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் ஃபஹ்சனல் உலுவாங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்லணும், அழகிய முறையில் ஒலி செய்யும். சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் அடுத்தாப்புல தான் இருக்குது, ஆனால் வார்த்தை அப்படிதான் சொல்லுவாங்க. ஆக ஒது செய்யும் பொழுது அழகான முறையில் ஒது செய்தால் தொழுகையில் உள்ள வசவாசலன் வராது, தொழுகையில் உலக நினைப்புகள் நீங்க. ஏன்னா ஒது என்பது அழுக்கை கழுகுறதல்ல, அகத்தை கழுகக்கூடிய ஒரு அகமியமான ஒரு சுத்தம். யார் அழகிய முறையில் ஒது செய்து ஒது செய்ததுக்காக நின்றக்கா தொழுகிறாங்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சஹாபி அப்பதான் வந்து அந்த வார்த்தையை கேட்கிறாங்க, கேட்ட உடனே சபையை கலைஞ்சிருச்சு. சொல்லணும், என்ன ஒரு அழகான ஒரு வாக்கியம், லேசான ஒரு அமல் தானே, இதுக்கு சொர்க்கம் கிடைக்கிற எவ்வளோ அழகா. அப்போ அந்த இன்னொரு சஹாபி சொன்னாங்க, நீங்க வர்றதுக்கு வந்து இதை விட ஒரு அழகான வார்த்தை சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஒலி செய்துட்டு அழகான முறையில் ஒலி செய்துட்டு
இரண்டாம் கலிமாவை கூறுகிறார்களோ சொர்க்கத்தின் எட்டு வாசல் வழியாகவும் அவர் நுழைகிறார். எவ்வளவு லேசான அமல் பாருங்க, ஒளிச்சை விட்டு இரண்டாம் கலிமாவை கூறி அல்லா அல்லாஹ்மீன்மீன்தீ. சுருக்கமான துவாதம், மனப்பாடம் பண்றதுக்கு எளிது. இரண்டாம் கலிமா எல்லாத்துக்கும் தெரியும். சொர்க்கத்தின் எட்டு வாசல் வழியாகவும் நுழையலாம் என்று பெருமான் ஆசல்லாரி சொன்னார். அப்ப இந்த ரஜப்பு மாதத்துல நன்மைகளை நாம் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கணும். உதவுடைய துவா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னும் பெருமானா சொல்லாய் சொல்லுங்க, உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக சொல்கின்றேன், அதிகமான நன்மையை சம்பாதிக்கிறது. கடை விரிந்து போகின்றீர்கள், கடைக்குள் நுழைகிறீர்கள். நான்காம் கல்மா, கடைக்குள் நுழையும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அல் முல்கு வல் ஹம்து வஹு யுஹ்யீ வயுமீது. ஒரு வார்த்தை கூடும், ஹுவ ஹய்யுன் லா யமூத். இந்த வார்த்தை மட்டும் கூடும். அந்த வேதியில் ஹைர் ஓவாதா பத்து லட்சம் நன்மை சகியான ஹதீஸில் உண்டான பயிர். பத்து லட்சம் பாவங்கள், சின்ன பாவங்கள், மக்ரூஹான பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள்லாம் அழிக்கப்படும். எவ்வளவு ஈஸியான ஒரு வார்த்தை பாருங்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எல்லா நிலையிலையும் நம்ம அப்போ அதை சொல்லிட்டு போனோம்னா அவசியம் இல்லாத வாங்க மாட்டேன், தேவையில்லாத வாங்க மாட்டேன், உங்களுடைய பொருள்கள், உங்களுடைய காலங்கள், நேரங்கள் விரயமாகாது. அப்போ அல்லாஹ்வுடைய நினைவோடு நீங்கள் அங்கே போகும் பொழுது அல்லாஹ் அதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டவனாக ஆகிவிடுகின்றான். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியும் பொழுது ஸுபைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நிறைய பெயர்த்த பழைய கொட்டையை கூச்சி வச்சுட்டு அவங்க அல்லாஹ்வுக்கு எதிர் செஞ்சுட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிய வேலையெல்லாம் போயிட்டு திரும்பி வர்றாங்க. அப்பவும் அவங்க திக்ரில் தான் இருக்கிறாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவ்வளோ நேரம் திக்ர் செஞ்ச இதை ஒரு நாலு வார்த்தையில் இவ்வளவு நன்மையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையை நான் அவனுக்கு சொல்லித்தரேன். சுபஹான் அல்லாஹி விஹம்திஹி அதத ஹல்கிஹி வல்லா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத். ஃபஜர்ல கூட நம்ம தினசரி போதக்கூடிய விளக்கத்தில் இருக்கும். எல்லாத்துக்கும் அந்த நன்மை கிடைக்கணும் பாருங்க. அப்போ இதை சொன்னால் ஆயிரக்கணக்கான முறைக்கு நீங்கள் தஸ்பீஸ் செஞ்ச நன்மையை கிடைச்சிருக்கு. மனப்பாடு பண்ணி வச்சுக்கிடுங்க, தெரியாதவர்கள் கேட்டு எழுதி வாங்கிக்கிடுங்க. அப்போ சும்மா சொன்னாலே, ஒரு தடவை சொன்னாலே ஆயிரம் தடவை. அப்போ இந்த ரஜபு மாதத்தை நன்மையான குமிக்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு இந்த ஆர்வம் போட்டுக்கிட்டு இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன அமல்களில் பெரிய நன்மைகளை கிடைக்கக்கூடிய வார்த்தைகளை உபாயங்களை நமக்கு நிறைய சொல்லி தந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் மனதில் பதித்து கொண்டு நம்முடைய கடந்த கால பாவங்களுக்கு பரிகாரமாக நாம் சொல்லக்கூடிய இந்த திக்ர் ஆகட்டமாக. அமல்களிலிருந்து
ஆன்மீகத்தை அடைவது தான் அவர்களுடைய நோக்கமே. ஆன்மீகம்னா என்ன? காட்டில் போய் தவம் செய்ததில்லை, நல்லா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறது தான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்றாலே அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான். ரத்தீப், அவனுடைய பேர் ரத்தீப். உள்ளங்களில் ஓடக்கூடிய எண்ணங்களை முதல் கூட அவன் அறிந்து கொண்டிருக்கின்றான் என்று நினைக்கிறது ஆன்மீகம், வேற ஒன்றும் இல்லை. ஆன்மீகம்னு தெரிவிக்கிறது எல்லாமே இதுதான். அல்லாஹ் நம்ம அதுதான் எஹசான்ங்கிறது. எஹசான் என்றாலும் அதுதான், அதைத்தான் தமிழில் ஆன்மீகம் என்று சொல்கின்றோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊட்டிய அந்த ஆன்மீகம், அல்லாஹ்வை நீ பார்ப்பதாக வணங்கு, அப்படி இல்லைன்னா அல்லாஹ் உன்னை கண்காணிப்பதாக நீ இபாதத் செய். தொழு என்று சொல்லலை, வார்த்தை இபாதத். அப்போ ஒரு முஸ்லீமுக்கு எல்லாமே இபாதத் தான். சாப்பிட்றது முதல் இபாதத் தான், மனைவியோடு சேர்றதும் இபாதத் தான், மனைவிக்கு உணவு ஊட்டுவதும் இபாதத் தான், சகோதரனை பார்ப்பதும் இபாதத் தான், புன்னகையோடு பார்ப்பதும் இபாதத் தான். இப்போ எது இபாதத் இல்லை? எல்லாமே இபாதத் தான். உன்னை இபாதத் செய்வதற்காக வேண்டி உடலுக்கு தாக்கத்து வேண்டும் என்று நீங்கள் உணவு உண்டால் அது இபாதத்தாக போயிருக்கு. ஹராமிலிருந்து தப்பிப்பதற்காக திருமணம் முடிக்கிறோம், அது இபாதத்தாக போயிருக்கு. இப்படி எல்லாமே இபாதத்தாக இருக்கு. மலக்குமார்கள் வரக்கூடிய இடமாக இருக்குது, நறுமணமாக இருக்க வேண்டும் என்று நாம் மனம் பூசினால், ரசூலுல்லாஹ் அதை விரும்பியிருக்கின்றார்கள் என்ற நியத்தோடு பூசும் பொழுது, நீங்கள் எவ்வளோ விலை உயர்ந்த அத்தரை பூசினாலும் அதுவும் இபாதத்தாக போய். அதில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பிறருக்கு மத்தியில் நாம் நறுமணம் நம்ம தான் பெரிய அத்தரை போகணுங்கிற அந்த எண்ணத்தினால் நாம் கீழே போயிடுவோம், கீழே போயிடக்கூடாது. அப்போ ஆன்மீகம் எந்த அளவுக்கு அது ஊடுவு இருக்குது, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். இல்லாதலாமல் இரவு ரோந்து பணியில் பால் விற்கக்கூடிய தாயும் மகளும் பேசுகிறது அவங்களுக்கு தெரியுமா இல்லையா? பாலில் தண்ணி கலக்கக்கூடாதுன்னு அரசாங்க சட்டம், தாய் கலக்க சொல்கிறாங்க பால் டிமாண்ட்னால. அப்புறம் மகள் சொல்கின்றார்கள், ஹலீஃபா அந்த மாதிரி உத்தரவு போட்டிருக்காங்களேன்னு சொன்னோன்னா தாய் சொல்கிறாங்க ஹலீஃபா பார்த்துக்கிட்டா இருக்காங்க. அப்போ அந்த குழந்தை சொல்லுது ஹலீஃபா பார்க்கவில்லை என்றால் ஹலீஃபாவுடைய ரப்பு பார்க்குறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு முதல் எல்லாம் பார்க்கிறாங்கிற அந்த உணர்வை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து உமரல்லாஹ்வுடைய ஆட்சி காலம் வரைக்கும் அந்த சின்ன பிள்ளைக்கு வந்திருக்கு. அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ட்டு நாம் பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், எங்கே நம்ம பயிற்றுவிக்கிறோம், நம்ம சொல்லணும். சொல்வதற்கு நாம் முதல்ல தகுதியாகணும். பிள்ளைகளிடம் நாம் சொல்லணும், அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கின்றான், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், எல்லாவற்றையும் அவனுக்கு தெரிகிறது அப்படிங்கிறதை நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்கணும். அந்த பச்சை பிள்ளை சொல்லுது, உமர் அலி அல்லாஹ் தாலா அன்பு ஹலீஃபா 22 லட்சம் சதுர கிலோமீட்டருக்குண்டான ஜனாதிபதி அந்த பொண்ணை தன் மகனுக்கு பிடிக்கிறாங்க. ஒரு ஏழை புடிச வீட்டில் இந்த இறையச்சம் உள்ள பெண்ணு தான் வேண்டும் என்று. அப்போ ஆன்மீகம் என்றாலே எல்லாம் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்ற நினைப்பு தான். அந்த நினைப்பை திரும்ப திரும்ப வரவழைத்து அவனை மாத்திரமே நாம் உள்ளத்தில் உட்கார வைத்து சொல்வோம், இல்லல்லா 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 கடமைக்கு அப்புறம் உள்ள
சரி. நம்ம அஞ்சு வேளை தொழுகாதான கடமைன்னு சொல்லுவோம். இன்னொரு கடமை ஹராம வந்து தவிர்த்திருக்கு, அது ஒரு கடமை. அஞ்சு வேளை தொழுதுட்டு தொழுகிறோம் தொழுகிறோம் அல்லாவுக்காக, வைக்கப்படுங்கிற மாட்டுக்காகன்னு சொல்லி ஒரு ஆள் வேற ஒரு மாட்டு வண்டியிலேருந்து வைக்கல கொடுக்கினாராம். இல்லை அதிகாரம் தொழுதுட்டு வந்து வேற ஒரு வைக்கல கொடுக்குறீங்க, தொழுது அல்லாவுப்பா இது மாட்டுக்கு அப்படின்னு சொன்னார். ஆக தொழுகிறது அதை உண்மைப்படுத்துவது ஹராமை என்று தவிர்க்கிறதா. ஹராம் என்றால் உணவு மாத்திரம் அல்ல, பார்வையிலே ஹராமை பேணும், பேச்சிலே ஹராமை பேணும், புறம் பேசுவதை கேட்பதை விட்டும் காதுகளை பேணும், நம்முடைய கையினால் பிறர் நோவினை அடையக்கூடாது, நாவினால் நோவினை அடையக்கூடாது. இதெல்லாம் அன்றாட கடமை. அந்த கடமைகளை செய்வதற்கு அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். கல்புல் மோமினின் அரிசி தான் அல்லாஹ்வுடைய அரிசி, அது மோமினுடைய இதயம்தான். அப்படி உட்கார வச்சிட்டால் கபாவை விட மோமின் சிறந்தவன் இல்லை. திருமான் சொல்லாச்சு கபா பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு. ஆனால் மோமினுடைய இதயம் அரிசுல்லா, அல்லாஹ்வுடைய அரிசு. அரிசு பெருசா வீடு பெருசாண்டா அரிசிதான் பெருசு. ஏன்னா அரிசில அண்ட கோளங்களை எல்லாம் தூக்கி உள்ள போடலாம். அண்ட கோளங்கள் அகில யூனிவர்ஸ் அனைத்தையுமே அரிசுக்குள்ள போட்ட முடியும். அரிசு அவ்வளோ வசியக்குள் சொல்லி சமாவாத்தி வல்ல வானம் பூமியை விடவும் அது பெருசு. இப்ப எல்லாம் அரசுல இருக்கிறான்னு அரசுக்குள்ளதுன்னு அண்டம்லாம் இருக்குது. அப்ப எல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி கருத்து வந்து அல்லாஹ்வை உள்ளத்தில் உட்கார வைத்து நாம் சொல்லுவோம் அல்லாஹ் என்றாலே அல்லாஹ் தான். அல்லாஹ் வேறு, அல்லாஹ்வுடைய பேர் வேறு இல்லை. அல்லாஹ் நினைத்தாலே அல்லாஹ் தான் வருவான் சொல்லுவோம். Yeah.